மாஸ்டர், என் ஒய்ஃப் எப்போவுமே அந்நிய பாஷை வீட்டில் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நான் இல்லாத நேரம் டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு இப்படி இருக்காங்க. சில நேரம் சபையில் போனாலும் ஹா 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 ஹான்னு சிரிச்சுட்டு விழுறாங்க. ஒரு மலர்ந்த முகத்தோடு என்னை வரவேற்காங்க. எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், சரியை சிரிக்கிறாளே வைக்கிறாளேன்னு சந்தோஷம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மென்டல் இன்டல் ஆயிடுவாளோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்க. மனைவி சிரிக்கலாமல் பொம்பளை சிரித்தா போச்சுன்னு மனுஷன் சொல்கிறானே உலகத்தில் சொல்கிறாங்களே, அப்போ பொம்பளையாளுக்கெல்லாம் சிரிக்கலாமா இல்லாட்டி மகிழலாமா? ஆனால் பைபிளில் போட்டுக்கு சியோன் குமாரத்தையே கம்பீரித்து பாடுன்னு சொல்லுதே, எனக்கு டவுட்டாக இருக்கு. பொம்பளை இங்கே இப்படி ஆண்டவருக்குள்ளே மகிழ்கிறேன், சிரிக்கிறேன், அந்நிய பாஷையில் ஆவியில் நிறையிறேன், ஹா 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 அப்படிங்கிறாங்களே, அதெல்லாம் நல்ல அடையாளமாக கெட்ட அடையாளமாக ஒரே குழப்பமாக இருக்கேன் பாஸ்டர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அப்போ நல்ல கவனிங்க, அந்த விளக்கத்தை நான் சொல்கிறேன். சகோதரிகள் கவனிங்க, வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள். எப்பொழுதெல்லாம் சகோதரிகள் மகிழ ஆரம்பிக்கிறாங்களோ அது வந்து குடும்பம் வெற்றி பெறுவதற்கு அடையாளம். ஏன்னா ஆண்டவரே சொல்கிறார், என் ரூபவதியே, என் உத்தமே, என் சகோதரி, என் புறாவே, உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது அப்படின்னா மகிழ்ச்சியான கண்கள். உன்னத பாட்டில் தேவன் மகிழ்ச்சியான கண்களை பார்த்து சொல்கிறாரு, என்னை விட்டு திருப்பு, உன் கண்கள் என்னை வென்றது. ஒரு கணவனுடைய வெற்றி மனைவியினுடைய முகத்தில் இருக்குது, மகிழ்ச்சியினால் நிறைந்த மனைவியினுடைய முகத்தில் இருக்கிறது. இன்னொரு வகையில் சொல்ல போனால் வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள். நீதிமன்ற 31 குணசலன ஸ்திரீ மகிழ்ச்சியோடு இருக்கிறாள் அப்படின்னு அந்த குடும்பம் உருப்பிட்டுன்னு அர்த்தம். அந்த குடும்பம் நிறைய சொத்து வாங்க போகுதுன்னு அர்த்தம். அந்த புருஷன் பிரதம மந்திரிகளோட தேசத்து மூப்பர்களோட உட்கார்வான்னு போட்டிருக்கு. அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் எழும்புவாங்கன்னு போட்டிருக்கேன். பிள்ளைகள் எல்லாரும் எழும்பி தாயை வாழ்த்துவாங்களாம். அப்போ ஒரு ஒரு நல்ல கவனிங்க, ஒரு மனைவி வந்து மகிழ்ச்சியோடு இருப்பது அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு வயலை விசாரித்து வாங்குகிறாள், ராட்டினத்தில் கைகளை வைக்கிறாள், ஏழைகளுக்கு தன் கரத்தை நீட்டுகிறாள். அப்போது ரத்தாம்பரத்தை அவர் விற்கிறாள், வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள் அப்படின்னு அந்த வீட்டில் ஒரு பெருக்கம் வருது, அந்த வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் வருது. ஸோ மனைவி மகிழ்ச்சியோடு இருக்காங்கன்னா அந்த குடும்பம் கனம் பெற்ற குடும்பமாய், கொடுத்து வைத்த குடும்பமாய், புருஷன் உயிரோடு இருக்கிற நாளளவும் நன்மை செய்கிற குடும்பமாய், வெளியேறப்பட்ட சொத்தை முத்தை இந்த குடும்பம் கண்டுகொண்ட ஒரு குடும்பமாக இருக்கும் என்று சாலமோன் ஞானிக்கு அவனுடைய தாயார் பத்சேபாள் சொல்கிறது தான் நீதிமன்ற 31 ஸோ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனைவி மகிழ்கிறாள், உங்கள் பிள்ளைகள் மகிழ்கிறார்கள், புருஷன் அப்படின்னா உங்கள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட உயரப்போகிறான், வீட்டில் ஒரு சமாதானமான அலைகள் பரவி பாய ஆரம்பிக்கிறது, ஐஸ்வர்யம் பெருகுகிறது, ஆஸ்திகள் பெருகுகிறது, அநேகர் உங்கள் மூலமாக ஏழைகள் போஷிக்கப்படுகிறார்கள், அநேக ஐஸ்வர்யங்கணம் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவாள், புகழ்ச்சி அந்த குடும்பத்துக்கு உண்டாகிறது என்ற அர்த்தம். ஆகவே சகோதரிகளே, நீங்கள் உங்களை மகிழ்ச்சியினால் இடை கட்டி கொண்டு, பலத்தால் இடை கட்டி கொண்டு, மகிழ்ச்சியினால் இடை கட்டுவது பலத்தால் இடை கட்டு கொண்டு நீங்கள் கர்த்தருக்காக என்னை எழும்பி பிரகாசிக்கலாம். மிரியாம் கொடுத்து மகிழ்ச்சியோட நடனமாடினாள்னு போட்டிருக்கு. அடுத்தவளை பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த கசப்புகள் கூட, மாறாவின் கசப்பு அடுத்த அதிகாரத்தில் அந்த அதிகாரம் முடியும் போது கசப்புகள் கூட மாறினது. ஸோ ஒரு குடும்ப தலைவி மகிழ்ச்சினால் நிரம்பினால் அநேக லட்சங்களுக்குள்ள கசப்புகள் மாற்ற கர்த்தர் அவங்கள பயன்படுத்துவார். மிரியாம் ஆடினால், பாடினால், கொண்டாட்டம், அந்த கசப்புகள் கூட மாறி அதுக்கு வேண்டிய சொல்யூஷன் கர்த்தருக்கு கொடுக்குறார். சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக ஆரம்பிக்கும். ஆகவே மகிழ்ந்து கழிகுறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளெஸ் யூ.